ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஊசி பட்டாசு. இன்றைக்கி நம்ம எம்மியான டேஸ்டியான நான்வெஜ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த டேஸ்டியான கிராப் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 4-5 காஞ்சி மிளகாய், ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க கிராப் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நண்டு ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய ஐட்டங்களை இதில் போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், காஞ்சி மிளகாய் லைட்டாக வதக்கிப்போம். இப்போ இதில் நம்ம முழுசாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சின்ன வெங்காயம் அதை போட்டுடலாம். ரெண்டெல்லாம் ஃப்ரை ஆக வேண்டாம், லைட்டாக ஃப்ரை ஆக போகணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி போடுறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது கூட நறுக்கி வச்ச பெரிய வெங்காயமும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம வந்து தக்காளி கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நிறைய போட்டுட்டா உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். வதங்கிட்டு இருக்கு. 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போடணும். இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறங்குறப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம். அதனால் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா வதக்கி கொடுப்போம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி ஆட் பண்றேன். நான் ஏன் தக்காளி இப்போ போடுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் கரிஞ்சுதாம இருக்கும். தக்காளி வதங்குற நேரத்தில் அந்த மசாலா ஸ்மெல்லும் போயிடும். ஸோ அதனால நான் இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன். மசாலா நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் வந்துட்டு தக்காளி நல்லா வேகும். பாருங்கள் இப்போ எடுத்துடலாம். மசாலா பாருங்கள் இவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம நண்டு போட்டுக்கலாம். மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அந்த மசாலாவே இது கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க நான் நண்டை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் வேகட்டும்.
இப்போ நான் வந்து அந்த மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அந்த ஜார் அலசின தண்ணி தான் நான் ஊற்றுறேன். அந்த மசாலா கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஆக்சுவலாக அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோ தண்ணி போதும், இதுலேயும் நண்டு வெந்துடும். பட் நீங்கள் ஹையில் வச்சு வேக வைக்காதீங்க, அப்புறம் மசாலா மட்டும் சுண்டிடும், நண்டு உள்ளே வேகாது. ஸோ கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக வைங்க. நம்ம இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நண்டு எவ்வளோ ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இது கிரேவியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படி கிரேவியாகவும் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாட்டில் போட்டு. பட் நான் இன்னைக்கு வந்து ட்ரை ஃப்ரை தான் பண்ணுறேன். ஸோ இந்த கிரேவி எல்லாமே நல்லா இன்னும் சுண்டணும். பாருங்கள் மசாலாலாம் சுண்டி ரொம்ப யம்மியாக வந்திருக்கு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அண்ட் வந்து நான் ஒரு ஹாஃப் லெமன் வச்சுருக்கேன், அந்த லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப யம்மியான டேஸ்டியான கிராப் மசாலா ரெடி.